நடிகை சரத்குமார் ஃபர்ஸ்ட் டைம் வெப் சீரீஸ்ல நடிக்க போறதா ஒரு தகவல் வெளியாக இருக்கு இந்த வெப்தொடரை ராதிகா சரத்குமாரோட சொந்த தயாரிப்பு நிறுவனமான ராடன் மீடியா ஒர்க்ஸ் தயாரிக்க போறாங்க இந்த வெப் ராஜேஷ் ராஜேஷ்யம் செல்வா போறாரு இந்த வெப்தொடர்களுக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா தமிழ் ஹிந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த மாதிரி எல்லா மொழியிலுமே அதிக தொடர்கள் தயாராயிட்டு வந்துட்டு இருக்கு தொடர்ல நடிக்கிறவங்களுக்கும் அதிக சம்பளமும் கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு சூர்யா சத்யராஜ் பிரசன்னா பாபிசுமா கஜூல் அகர்வால் மீனா தமன்னா நித்யா மேனன் ரம்யா கிருஷ்ணன் இந்த மாதிரி முன்னணி நடிகர் நடிகைகள் வெப் சீரீஸ்ல நடிக்க வந்திருக்காங்க சமந்தா பிரியாமணி நடித்த ஃபேமிலி மேன் டூ வெப் தொடர் ரீசெண்டா வெளியாகி நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துச்சு இந்த சிச்சுவேஷன்ல சுப்ரீம் ஸ்டார் சரத்குமாரோ வெப் சீரீஸ்ல நடிக்க போதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு இந்த தொடர ராதிகா சரத்குமாரோட சொந்த நிறுவனமான ராடன் மீடியாவுக்கு தயாரிக்க போறாங்க தூங்கா கடாரம் கொண்டான் படங்களை இயக்கிய ராஜேஷம் செல்வா இந்த தொடரை இயக்க போறாரு கிரைம் தில்லரான இந்த தொடருக்கு இறை அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க ஜிப்ரான் இசையமைக்கிறாரு யுவராஜ் ஒளிப்பதிவு செய்யறாரு நடிகை நடிகைகள் தேர்வு செய்து கொடி சீக்கிரமா அனௌன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லப்படுது நடிகை ராதிகா சரத்குமார் சித்தி அண்ணாமலை வாணிராணி டூ இந்த மாதிரி பல தொடர்களையோ சில திரைப்படங்களையோ மீடியா ஒர்க் சயாரித்திருக்காங்க இப்போ முதன்முறையா தொடரின் மூலமா இணையத்துல தனது தடத்தை பதிக்கிறாங்க ராதிகா சரத்குமார் அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால அதிகமா உள்ள வந்துட்டு இருக்குமெண்ட் மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் காசு பண்ணுங்க